புரட்டா சத்தம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். அதை பற்றி கேட்டிருக்காங்க, எப்படி அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது. பல காரணங்கள்னால தான் அந்த குரட்டையும் வருது. இப்போது எளிதாக எப்படி அதை குறைக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் சொல்லி தராங்க. அது அவருக்கு கம்மியாக இருக்கா, அதனால் அந்த குரட்டை குறையுதான்னு பாருங்கள். ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு பெரிய ஒரு காரணம். இப்போ நம்ம ரொம்ப அயர்ந்து இருக்கிற போது, ரொம்ப தளர்ந்து தூங்குகிற போது, ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம வந்து அந்த குரட்டையும் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பாருங்கள். அந்த அன்னைக்கு வந்து எப்படி, அந்த அன்னைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ அவருக்கு வந்து அந்த குரட்டை வந்து குறையுதான்னு பாருங்கள், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால. அப்புறம் அடுத்தது வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வந்து தியானம் பண்ண சொல்லுங்கள். இப்போ யூனிஃபை மெடிடேஷன்னே நம்ம வந்து வெப்பிலே போட்டு வச்சுருக்கோம், ஈஸியாக பண்ணுறதுக்கு. அப்போ அவருக்கு வந்து அவருக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும், அந்த குரட்டை வந்து இருக்கக்கூடாது, அந்த குரட்டை வந்து கம்மியாக தான் அந்த சவுண்டு இருக்கணும், ஆனால் ஆழ்ந்த தூக்கமும் வரணும் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் வச்சுட்டு அவரை வந்து தூங்கி பார்க்க சொல்லுங்கள். இதனால் குறைவு இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் அது இல்லாட்டி அடுத்த ஸ்டெப்பு வேறு என்னென்னு யோசி